முதியவர்களுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. அதே போல அந்த ஆண்டு நான் சொல்லியிருந்தேன்னா சிறுவர்களுக்கு வந்து படிக்கிற பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த செத்த வீடு, அதாவது வந்து என்னுடைய ஒண்டை விட்ட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு செத்துட்டேன். அதனால வந்து அதை குடுக்கலாம் போயிட்டு, ஆனா வந்து நான் வந்து யாருக்கு என்ன கலர் வேற விருப்பம் என்னன்னு தெரியல, ஆனா அதை நாங்க பார்க்காம கொடுக்குறாங்க. நல்ல இப்ப பாத்து சரி பாப்போம். இந்த புனிதமான காரியத்துல எங்களுடைய அண்ணாவின் பங்கும் இருக்கட்டும். அங்க அண்ணா வந்திருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவரெஸ்ட் வேற போறேன். திரும்ப நன்றி. சந்தோஷமா எல்லாரும் எல்லாருக்கும் டிமாண்ட் பாக்ஸ் தண்ணி பாத்திரம் கொண்டு போவீங்களா ஸ்கூலுக்கு? திருமண நாளுக்கு வந்து அவங்க வந்து முதியவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அதே போல அந்த ஆண்டு நான் சொல்லியிருந்தேன் சிறுவர்களுக்கு வந்து படிக்கிற பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த வயதில் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நீங்க யோசிக்கலாம் சொன்னா 15ஆம் தேதி நடந்த திருமண நாளுக்கு வந்து ஏன் இப்ப கொடுக்குறாங்கன்ட்டு. உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா 15ஆம் தேதி தான் நாங்கள் வந்து கொடுக்கறது இருந்தாங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து 14ஆம் தேதி இரவே வந்து ஒரு செத்த வீடு, அதாவது வந்து என்னுடைய ஒண்டை விட்ட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு செத்துட்டேன். அதனால வந்து அதை குடுக்கலாம் போயிட்டு, ஆனா வந்து நான் அந்த அங்க போயிட்டும் வந்து அடுத்த நாள் 15ஆம் தேதி வந்து முதியவர்களுக்கு வந்து நாங்க ஒழுங்கு படுத்திட்டோம் சொன்னா நாளைக்கு சாப்பாடு தாரமண்டு ஒழுங்கு படுத்தினபடியா நான் அங்க 14ஆம் தேதி போயிட்டு விடியப்புறம் 5 மணிக்கே வந்து சமையல் எல்லாம் முடிச்சு இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. அதனால வந்து இந்த விடயத்தை வந்து எங்களால செய்யலாம் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதனால நாங்க வந்து செத்த விட்டு போயிட்டு முன்னாள் தான் வந்து நான் அப்ப இன்னைக்கு வந்து இதை வந்து நான் கொடுக்க போறேன். அதை வந்து நான் அவாக்குமே அறிவிச்சிருந்தேன். என்னன்னு சொன்னா திடீரென்று வந்து இதை செய்யலாம் போயிட்டு இதுதான் பிரச்சனை அவாக்கு சொல்லியிருந்தேன். அவா தனக்கு பரவாயில்ல அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து நீங்க இதை வந்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து படிக்கிற 15 பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா அன்றைக்கும் எங்களுடைய நினைவு தினம் ஒன்றுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துனாங்க. அதுல வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் வந்தாலும் நாங்கள் வந்து ஒரு 15 சின்ன பிள்ளைகள் எடுத்து வந்து டிபன் பாக்ஸும் வந்து நல்ல நல்ல சில்வர் டிபன் பாக்ஸும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போற ட்ரிங்க் போத்தலும் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். அது சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னா நீங்களே வந்து தெரிவிச்சது எதென்றாலும் பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு உதவுற பொருட்களா வந்து வாங்கி கொடுங்க. அந்த வயல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. உண்மையா பாத்தீங்கன்னா யோசிச்ச வகையில வந்து கொப்பி என்று சொன்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கொப்பிகள் இருக்கு. அதனால வந்து நான் பார்த்து தேர்ந்தெடுக்கலாது. சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு பென்சில் பேனு பாவிக்கிற ஆக்களுக்கும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுகளை தேர்வு செய்யாம இது வந்து முக்கியமா எல்லாருக்குமே தேவையான பொருள் என்னன்னு சொன்னா கூடுதலா வந்து டிபன் பாக்ஸ் கட்டாயம் சாப்பாடு கொண்டு போறதுக்கு தேவை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரிம் போத்தலுமே வந்து தேவை. என்னன்னு சொன்னா தண்ணி கொண்டு போறதுக்கான படியா நாங்க வந்து இதை வாங்கி வச்சிருக்கோம். ட்ரிம் போத்தலுக்கு வந்து உள்ளுக்க இந்த கட்டுற கயிறும் இருக்கு, அதை வந்து கொளியிட்டு வந்து குடிச்சிட்டு போகலாம். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சில்வர் டிபன் பாக்ஸ்ல வந்து உண்மையா வந்து பெரிய டிபன் பாக்ஸ் இது வந்து எத்தனையாம் ஆண்டு 1ஆம் ஆண்டு அதாவது நேசரி பிள்ளைகளுக்கும் ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைகளுக்குமே இது வந்து ஓகேயான டிபன் பாக்ஸ் தான் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இதைத்தான் வந்து 15 பிள்ளைகளுக்குமே நாங்க கொடுக்க போறோம். படிக்கிற 15 பிள்ளைகளும் வந்திருக்குன்னா அவையில கூப்பிட்டு நாங்க வந்து கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா திருமண நாளுக்கு வந்து அவங்க வந்து முதியவர்களுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பாடு. அதே போல வந்து இந்த சின்ன பிள்ளைகளையும் உண்மையிலையும் வந்து முதியவர்களும் சின்ன பிள்ளைகளும் வந்து கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க பெரியாக்களும் சின்ன பிள்ளைகளும். அதே அந்த வயல வந்து அவங்க தெரிவி செஞ்ச விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பு பொருட்களும் மற்ற வந்து பெரியாக்களுக்கு சாப்பாடு மண்டைக்கு வந்து சாப்பாடை கொடுக்க முடியும். இப்ப வந்து வந்த 15 பேரையும் நாங்க கூப்பிட்டு வச்சு இந்த ட்ரிம் போத்தலையும் டிபன் பாக்ஸையும் நாங்க வந்து கொடுப்போம். ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலும் வந்து என்னன்னு சொன்னா இந்த டிபன் பாக்ஸ்ல சாப்பிடக்கல எல்லாம் அவங்களை ஞாபகம் வரும் என்னன்னு சொன்னா அவங்களோட திருமண நாளுக்கு கொடுத்த டிபன் பாக்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து ஒரு கிஃப்டா தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட திருமண நாளுக்கு அவங்க வந்து ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. அதனால வந்து நாங்க கிஃப்ட் பேக் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இந்த கிஃப்ட் பேக்குகளே வந்து நாங்க வந்து போட்டு இந்த டிபன் பாக்ஸையும் தண்ணி போட்டு ட்ரிம் போத்தலையும் வந்து நாங்க கொடுப்போம். ஓகே
யாருக்கு என்ன கலர் வேற விருப்பம் எனக்கு தெரியல, ஆனா அதை நாங்க பாக்காம கொடுக்குறத விட நல்ல. இப்ப பாத்தேன்னு சொன்னா நிறைய பேர் கேப்பீங்க, எனக்கு அந்த கலர் தாங்க இந்த கலர் தாங்கன்னு சொல்லி. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் வேணுமா? சரி எல்லாருக்கும் ரோஸ் கலர். சரி பாப்பா, முடிஞ்ச வரையே நாங்க டிரைவ் பண்ணுவோம். இதுதான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கலர் கலர் வந்து குடுக்க வந்து சில பிரச்சனைகள் வரும் பாப்பா. வாங்க, இந்த புனிதமான காரியத்துல உங்களுடைய அண்ணாவின் பங்கும் இருக்கட்டும். வாங்க, அண்ணா வந்திருக்கிறேன். வந்ததன் காரணம் உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய தங்கச்சியில ஹஸ்பண்ட் இறந்தபடியா வந்து வந்தவ, அதனாலதான் வீட்டு அனுப்பிக்கிறேன். இல்லாட்டி அவரை நாங்கள் காணிடாது. எலெக்ஷன் ஓட் போட வந்தவ. போட்டுட்டீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி அவங்கள திருமண நாளுக்கு இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு வந்தவங்க கொடுக்குறத பற்றி பெருசாக? ஆனால் வந்து இப்போ ஹலோ, இதான் இப்போ ஒவ்வொருத்தருக்கு திருமண நாளுக்கு இப்படி ஒரு திருமண நாளுக்கு வந்து அவங்க முடியவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ வந்து இப்படி டிபன் பாக்ஸ் பண்ணுறது பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவரெஸ்ட் வேற பறையறான். அப்புறம் திருமணமே இப்படி நீங்களும் வந்து உங்களோட திருமண நாட்டு நிறைய செய்யணும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க திருமணம் மட்டும் செய்யறதா இப்படி நாலு பிள்ளைகளுக்கு வந்து செய்வீங்க? இல்ல வந்திருக்கணுமே எல்லாம் புள்ளா செட்டா தானே வந்திருக்கோம். ரெண்டு மூன்று நாலு ஐந்து அஸ்மிட்டு ரிம்போத்தல் மட்டும் போட்டாவோ எத்தனை இருக்கு? சரியா? திருமணம் செய்யணும். உங்களோட திருமண நாள் அடுத்த வருஷம், இந்த வருஷம் செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் முதலாவது திருமண நாளுக்கு வந்து நீங்க வந்து இது நிறைய இது செய்யணும்னு சொல்லி நாங்க கேக்குறோம். நடக்குமான்னு சொல்லிட்டு போங்க. ஐயோ நன்பியா? நன்பி சாத்துமா. அப்படி வந்து அப்படி நின்னுங்க. வாங்க தாங்க. பேர் கேக்கல. என்ன பேர்? பாவிசனா. நன்றி சொல்லிருப்பாங்க. நன்றி. உங்களோட பேர்? தனசாமி. எத்தனையா மாண்டு? ரெண்டு. மற்ற
இவங்கெல்லாம் அன்னைக்கு எங்களை விட்டு கட்டானா இருந்தா இன்னொருத்தரம் பூ கூட வருவோம். உங்களோட பேர் நன்றி. ஓகே வாங்க.
ஓகே வீடியோ முடிக்க வேணாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சஜி. பை. ஹேட் எல்லாரும் பை.